அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச உதாரணம் இதுதான். டார்ச் அப்படின்னா என்னென்னா, வேஸ்ட்டில் வேஸ்ட்டு 1ஆம் நம்பர் வேஸ்ட்டு யாருன்னா அது நாம தான் அப்படின்னு நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப காலம். ஒன்றை கூட உருப்படியாக செய்யாத ஒரே ஆள் யாருன்னா அது நம்ம தான். இப்போ பார்த்தாத்துக்கு உங்கள்கிட்டலாம் ஒரு வேலையை கொடுத்தோம்னு வச்சுக்க, அது முடிஞ்சுது. இப்படி ஒரே மெடல் அவார்டு தொடர்ந்து பல்வேறு அவார்டுகள், அவார்டுக்கு பஞ்சமே கிடையாது. இப்படி தான் இருந்துச்சு நம்ம நிலவரம். ஓகேங்களா? அப்போ வந்து இப்படி நம்மளை சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம்? காம்ப்ளெக்ஸ் ஆகி நம்மளாலாம் ஒருபோதும் விளங்கவே முடியாது, நாம் ஒரு காலமும் முன்னுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் கான்சியஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை எதுக்கோ ஒன்று போய் சேர்ந்துருவோம். நமக்கு முன்னப்பா அது நிற்கிதுப்பா சொல்கிறோமா சொல்லியா, நாம் போகிறதுக்கு முன்னாடி அது நின்று நம்மளை முடிச்சிருதுமோ, இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ நான் கேட்குறது, நானே தப்பா நான் ஒழுங்காக வேலை செய்யாதனால என்ன அப்படி சொல்கிறாங்களா? நல்லா நானே தவறா நான் ஒழுங்காக வேலை செய்யாதனால நீ வேஸ்ட்டு, தண்டச்சோறு, வேஸ்ட், யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, அது நான் ஒழுங்காக வேலை செய்யாதனாலையா இல்லை எதனால்? நானே இங்கே சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கிட்ட கொடுப்பா, மனுஷன்னா அவன் மனுஷன், திரும்பி கூட பார்க்க தேவையில்ல, ஒரு ஃபோன் பண்ண தேவையில்லை, சொன்ன மாதிரி நச்சுன்னு டன்னு முடிச்சு வைப்பான். அதுக்கு காரணம் என்னங்க? இல்லை அவனுடைய செயல். ரெண்டுமே செயல் தான். இங்கே தப்பான செயலுக்கு இந்த மாதிரி சொல்லப்படுது, நல்ல செயல் சூப்பர் டூப்பர்னு தூக்கப்படுது. புரியுதா? அப்போ நாம் செய்ய வேண்டியது, கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் எதுங்க நாம்? ஆனால் எங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள்? நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு என் மேலே. இந்த லைட் உதாரணம் என்னென்னா, இப்படி திருப்பி என் கண்ணுக்கு நேரம் அடிக்கிறேன். ஓகேங்களா? எதிரில் இருக்கிற உங்களை எல்லாத்தையும் பார்க்கணும், எனக்கு கிளாரிட்டியாக தெரியுமா? இந்த லைட்டோட ஃபோக்கஸ் லைட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பவர் அதிகம் இல்லையா? ஃபோக்கஸ் லைட்டு இப்போ இந்த லைட்டை நேராக எடுத்து இப்போ கண்ணுக்கு நேரம் அடிச்சிட்டா வெளியில் இருக்கிற யாராவது தெரியுமா? இதே லைட்டை அப்படியே வச்சு இப்படி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவரு கொஞ்சம் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்காரு, சூப்பு கூட கொடுத்தோம், ஆனாலும் கொஞ்சம் கொட்டாய் விட்றாரப்பா, ராத்திரி தூங்கலை போல், இல்லை மலை ஏறிட்டு வந்தால் மயக்கமோ, அப்படி இதை வச்சு நம்ம இது வந்து எங்கள் எல்லாம் இந்த கார்னர் இங்கே கொஞ்சம் ஒட்டடை இருக்குது, இந்த இடம்லாம் தங்கவேலன்ட்ட சொன்னேன் ஆனால் இன்னும் சரியாக செய்யலை போல் அப்படின்லாம் இதை பார்க்குறது எது? லைட்டை வெளில அடித்தா தான். இங்கே உள்ளே அடித்தா நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி பூரா போயிடும். புரியுதா? நான் சரி இல்லையா, எனது செயல் சரி இல்லையா? நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா, எனது செயலையா? செயல் மாற்றம் தான் உண்மையான மாற்றமே. புரிஞ்சுங்களா? ஏதாவது நீங்கள் சாதிக்கணும், எனக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா எதை செய்யணுங்க? செய்வன திருந்த செய். அது ஒன்று தான். தப்பாக செஞ்சாலும் தப்பு இல்லை, செய்யாமல் இருக்கிறதுக்கு தப்பாக செஞ்சால் கூட ரைட்டு. அப்புறம் தப்பான செயலை சரியாக செய்கிறதுக்கு பை ப்ராக்டிஸில் சரியாக செய்ய தொடங்கிடுங்க. சொல்கிறது புரியுங்களா? எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் பேசுவான் இப்படி கூட நகர்த்தி வைக்க மாட்டான். நிஜமாக சொல்கிறேன். அதுக்கு தான் ஒரு வசனம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. மலை சும்மா பேசவே வேணாம், டூ சம்திங் இன் ஆக்ஷன். அதனால் என்னென்னா, என்ன செய்யணுமோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா அதாவது 1000 திங்கிங் வச்சுக்கிறது, இதை செஞ்சுட்டா இது இப்படி ஆகிட்டா, அது இப்படி ஆகிட்டா, இது இப்படி இப்படின்னு இப்படி இங்கோட எடுத்து வைக்கிறது கிடையாது. நேரம் இல்லைன்னு ஓடுறது. இதுக்கு எதையாவது ஒன்றா செய்யலாம்ல, செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது செயல்கள், இது வந்து கர்ம பூமி, செயல்களால் நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக இருக்கான்னு வச்சு, ஏம்மா உன்னை பற்றியே நான் ராத்திரி பூரா நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும், அப்புறம் சேலை எடுத்துறேன்னா இன்னும் தள்ளு. இதுதான் எதார்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? என்ன செஞ்சேங்கிறது தான் பவர்ஃபுல்லோ தவிர என்ன நினச்சிக்கிட்டேங்கிறது ஒருபோதும் ரெஸ்பான்ஸே கிடையாது. ஸோ அப்பன் பையன் பொண்டாட்டி பிள்ளை யாராக இருந்தால் நம்ம என்ன செய்தாய் அப்படிங்கிறது தான் கணக்கோ தவிர என்ன நினச்சிக்கிட்டேங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுங்க, உள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்ததை ஆஃப் பண்ணிட்டு வெளியே செய்கிறதுக்கு இறங்கிடணும், வந்துடணும். புரிஞ்சிச்சா? ரைட்டு.